ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். 2016 ஹிந்தி சினிமாவில் ரிலீஸ் ஆன சட்னின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஏன்ப்பா நல்லதானப்பா போயிட்டு இருந்தேன், ஏன் ஷார்ட் ஃபிலிம்லாம் கையில் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். வேற வழி இல்லை, நமக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. குறைஞ்சபட்சம் ரன்னிங் டைம் உள்ள ஒரு சில படங்கள் தான் நான் தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில படங்கள் கிடச்சிருச்சு. அந்த படம்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கடையில் சும்மா இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம்ல என்னடா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு தாங்க ஒரு ஸ்டார்டிங் எண்டிங் சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் கிடைச்சா நிறைய தேடி பாருங்க. ஸ்டார்டிங்ல நல்லா ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆன்டிஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை பத்தி தான். என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வராங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, வாங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேக்குது, நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்க வீட்டுல வந்து நான் சமையல் கத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்ல வரப்போ ஒரு போன் ஒன்று வருது. டக்குன்னு ஹீரோயின் வந்து வந்துடுறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவன் அந்த கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொன்னால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு சரக்கடிக்க போது அவனும் வந்து நிக்கிறான். இந்த பொண்ணு ரெண்டு கிளாஸ் கேக்குது, அவனும் அவன்கிட்ட அந்த ஒரு கிளாஸ் நவுத்தி வைக்கிறான். அந்த பொண்ணு சிரிக்குது. இவன் சும்மா இல்லாம அந்த பொண்ணோட காதல உள்ள கம்மலை தட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கு. டப்புன்னு ஹீரோயின் வந்துடுறாங்க, அவனும் நவுந்து ஓடிடுறான். அந்த பொண்ணு சொல்லுது, ஹீரோயின்ட்ட உங்க ஹஸ்பண்ட் நல்லா காமெடி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரி நாளைக்கு சமைக்க வரேன்னு சொன்னி இல்ல, வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இந்த பொண்ணும் மறுநாள் ஹீரோயின் வீட்டுக்கு வருது. வேலைக்கார பையன் ஒருத்தான் இருக்கான், அவங்ககிட்ட ஹீரோயின் எங்கன்னு கேக்குறாங்க. மாடியில் இருக்காங்கிற மாதிரி அவன் சொல்றான். இந்த மாமாவும் ஹீரோயினை பார்க்க மேல போகுது. இந்த வேலைக்கார பையன் அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்கான். இந்த அம்மா போய் ஹீரோயினை பாக்குது, விஷ் பண்றாங்க. ஹீரோயின் ஏதாவது சாப்பிடையாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அங்க கீழே உள்ள பையனை கூப்பிட்டு ரெண்டு கோலா எடுத்துருவாங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனை ரெண்டு கோலா எடுக்கிறான், ஆனா அதுல எச்சு எடுத்து வந்துட்டு இருக்கான். எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட வைக்கிறான். அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறான். போண்டாவும் சட்னியும் வைக்கிறான். இந்த இடத்துல இருந்து ஹீரோயின் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சாட் ஃபிலிம்ல இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் பேசுவாங்க. அந்த அம்மா அந்த போண்டாவை சட்னியில தொட்டு தின்னுட்டு, இந்த சட்னி எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்குது. அது ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் வீட்டு வாசல் நீ வர்றப்பே பாத்திருப்பில்ல, நிறைய செடியெல்லாம் வளர்த்து வச்சிருப்பேன்ல, அதுல இருந்து அந்த காய்கறிலாம் எடுத்து நான் அந்த சட்னி பண்ணங்கிற மாதிரி சொல்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் ஒரு வேலைக்காரனை கூட்டு வந்தாரு எங்க வேலை பார்க்க வைக்கிறதுக்காக. அவன் என்னோட சூப்பராகவே சமைப்பான், என் ஹஸ்பண்டுக்கு அவன் சமைக்கிறதா பிடிக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனை எங்க வீட்டில் ஒரு பையனாவே வளர்த்துட்டு இருந்தோங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் ஒரு நாள் டக்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா. அப்புறம் ஒரு நாள் என் ஹஸ்பண்டோட தம்பி வந்திருந்தான் வீட்டுக்கு, ஏதோ ஒரு வேலையை வந்தான் போல இங்கேயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு நாள் அவனை நான் பார்த்தேன், அந்த வேலைக்காரன் வீட்டுக்குள்ளார போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வேலைக்காரனோட வீடு ஹீரோயின் வீட்டு வாசல்ல தான் இருக்கும். அவன் உள்ளார போனதை பார்த்தேன், என்னமோ அவனுக்கு ஒரு சந்தேகமா இருந்தது, அவன்கிட்ட இதை கேட்கவும் முடியல. அப்புறம் ஒரு நாள் திருப்பி பார்த்தான் அவன் அந்த வீட்டுக்குள்ள போறத. பின்னாடியே போய் ஜன்னல் வழியா நான் பார்த்தேன், அங்க நான் என்ன பார்த்தேனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தம்பி வந்து அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை இவன் வசமாக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த காசை பிடுங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளில சொன்னா தப்பாயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாரு, அதை அந்த வேலைக்காரன் வந்து எடுக்க வந்தான். அப்ப என் ஹஸ்பண்டோட தம்பி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத அவன் பார்த்துட்டான். அவனும் ஒன்றும் கேட்டுக்கல, எனக்கு தெரியும்னு நினைச்சிட்டான் போல, அவன் ஒன்றுமே கேட்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அந்த வேலைக்காரன் அமைதியாகவே இருக்கான். ஹீரோ சொல்கிறார், ஈவினிங் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, நீ நல்லா சமைச்சோய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த வேலைக்காரன் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அவன் கழுத்தை பிடிச்சி நினைக்கிறாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அதுக்கும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே நினைக்கிறான், நீ தான் ஈவினிங் சமைச்சானு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. அவ்வளோ சோகத்துலேயும் அவன் நல்லா சமைச்சிட்டான் போல, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ படுத்திருக்காரு, அந்த வேலைக்காரன் காலமிக்கி விட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஹீரோ சொல்றாரு, நீ செம்மையா சமைச்சிட்ட, உனக்கு இதுக்கப்புறம் 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இந்த வேலைக்காரன் ஒரு மம்முட்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறான். அங்க ஏதோ ஒரு சண்டை நடக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயின் பாக்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி கீழே கூட்டு போறாங்க. அதுக்குள்ள இந்த ஹஸ்பண்டோட தம்பி இந்த வேலைக்காரனை கொண்டுறான். ஆனா இந்த தகாத உறவுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும் இல்ல, அதனால ஹீரோயின் போய் பாக்குறாங்க. மூச்சு இருக்கான்னு பாக்குறாங்க, மூச்சு இல்ல, இறந்துட்டான் போல. ஹீரோயின் சொல்றாங்க, போச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஹீரோ அந்த வீட்டு வாசல் நோண்டிட்டு இருக்காரு. நல்லா ஆழமா நோட்டுங்க, மேல வந்துரு போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோட தம்பி சேர்ந்து நோண்டிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் நோண்டி போச்சிடறாங்க. அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு எரிச்சு விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துல தான் விதையெல்லாம் கொட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு இருந்தோன்னா அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் வீட்டுல ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அவனும் அதெல்லாம் காதல வாங்குறான், அவனும் அதிர்ச்சி ஆயிடுறான். இப்ப அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்க சட்னி அவன் புதைச்ச இடத்துல இருந்து முளைச்ச செடியில இருந்து எடுத்தது தானா. நம்ம ஹீரோயின் கிராமத்துல இருந்தா வந்திருக்காங்க, அதனாலதான் ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க எல்லாம் கலாய்ச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, எங்க ஊர்ல எல்லாம் எதையுமே நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பாடியை மட்டும் என்ன பண்றது, இதையும் நாங்க போச்சு, அதுல இருந்து தான் செடியை வளர்த்து சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேக்குற எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுது. அதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட ஒரு கதை சொன்னாங்கல்ல, அந்த கதை தானே உங்க எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
தேங்க்யூ, தொடர்ந்து வீடியோ முடிச்சிடறேன்.